அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்குள்ளது டிஎன்பிசி குரூப் 2 மெயின்ஸ் தேர்விற்கு பயன்படும் வகையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு டாபிக். கழிவுநீர் தொட்டிகளில் சமீப காலங்களில் வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக இறங்குவாங்க, இறங்கி அதனால் விஷவாயு தாக்கி நிறைய பேர் வந்து இறந்திருப்பாங்க, துப்புரவு பணியாளர்கள். ஸோ அதை பற்றிய செய்திகள் வந்து தொடர்ந்து வந்து செய்தித்தாள்லையும் அதே மாதிரி தொலைக்காட்சிகளும் வந்து கொண்டே இருக்கின்றன. இது தொடர்பான ஒரு கேள்வி வந்து கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா டே டு டே லைஃப்பில் மிக முக்கியமாக துப்புரவு பணியாளர்களுடைய நிலைமை வந்து ஒவ்வொரு நாளும் பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் வந்து வேலை செய்வாங்க. கழிவுகளை சுத்தம் செய்யும் போதும் சரி, தகுந்த உபகரணங்கள் எல்லாமே வேலை செய்யும் போது அதனால் வந்து பல்வேறு உடல்நல பாதிப்புகள் ஏற்படும், உயிரிழக்கக்கூடிய அபாயங்களும் அதிகபட்சமாக சில நேரங்கள் நடக்கிறது. அதில் ஒன்று தான் வந்து பார்த்திங்கன்னா கழிவுநீர் தொட்டிகளில் விஷவாயு தாக்கி இருக்கும் தொழிலாளர்கள் பற்றியும் அதற்கான தீர்வையும் தருக அப்படின்ற ஒரு கேள்வி அமைத்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். கழிவுநீர் தொட்டிகளில் விஷவாயு தாக்கி தொழிலாளர்கள் பலியாகும் சம்பவங்கள் வந்து இந்தியாவில் தொடர்ந்து நிகழ்ந்துகின்றன. இதை மனிதர்களுடைய கழிவுகளை மனிதனே அகற்றுவது தடை செய்யப்பட்டிருந்தாலும், அதற்கான சட்டங்கள் இயற்றப்பட்டிருந்தாலும் அதை முழுமையாக பயன்படுத்தாமல் சில நேரங்களில் வந்து நிறைய பேர் வந்து ஒன்று ரெண்டு பேர் இறங்கியிருப்பாங்க, அவங்க இரண்டு பேருமே விஷவாயு தாக்கி இறந்திருக்க செய்தியை நம்ம பார்த்துருப்போங்க. அப்போ கழிவுநீர் தொட்டிகளில் விஷவாயு தாக்கி தொழிலாளர்கள் பலியாகும் சம்பவங்கள் தொடர்ந்து நிகழ்கின்றன. துப்புரவு பணியாளர்களுக்கான தேசிய ஆணைய புள்ளிவிவரம் வெளியிட்டிருக்காங்க. இந்த துப்புரவு பணியாளர்களுக்கான தேசிய ஆணைய புள்ளிவிவரம் என்ன சொல்கிறாங்கன்னா, 1993 முதல் 2022 பிப்ரவரி வரை, 1993 முதல் 2022 பிப்ரவரி வரை இந்தியாவில் 989 பேர், இந்தியாவில் 989 பேர் வந்து பார்த்திங்கன்னா கழிவுநீர் தொட்டி, நிலத்தடி சாக்கடை போன்றவை சுத்தம் செய்யும் பணியின் போது உயிரிழந்திருக்கிறார்கள் என்று துப்புரவு பணியாளர்களுக்கான தேசிய ஆணைய புள்ளிவிவரம் தெரிவித்துள்ளது. இதில் தமிழ்நாட்டில் மட்டும் 218 பேர் வந்து இந்த கழிவுநீர் சாக்கடைகளை வந்து தூய்மைப்படுத்தும் போது இறந்திருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரை நாட்டிலேயே தமிழகத்தில்தான் கழிவுநீர் தொட்டி விபத்துக்கள் மரணங்கள் வந்து மிக அதிக அளவில் வந்து நடைபெறுகிறது. இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குஜராத் மாநிலத்துடன் ஒப்பிட்டால் கூடுதலாக 65 உயிரிழப்புகள் தமிழ்நாட்டில் நிகழ்ந்திருக்கின்றன. அப்போ இந்தியா முழுவதும் 989 பேர் வந்து கழிவுநீர் தொட்டி, நிலத்தடி சாக்கடை போன்ற சுத்தம் செய்யும் பணியின் போது இறந்திருக்காங்க. அதே போல் அதில் தமிழ்நாட்டில் மட்டும் 218 பேர் அதிக அளவு வந்து பலியாகி இருக்காங்க இந்திய அளவில் கம்பேர் பண்ணும்போது. அதுக்கடுத்து பதிவான மரணங்களின் எண்ணிக்கையை விடவும் பதிவாகாத கவனம் பெறாத மரணங்கள் இன்னும் அதிகமாகவே இருக்கக்கூடும். இறப்பிற்கான காரணங்கள், இந்த விஷவாயு தாக்கி இருப்பதற்கான மிக முக்கிய காரணங்களில் வந்து பார்த்திங்கன்னா மிக மூணு பார்க்கலாம். அதில் விஷவாயு தாக்குதல் நேரலாம் என தொழிலாளர்களை எச்சரிக்கிறது கிடையாது. பாதுகாப்பு கருவிகள் வழங்குவதை வந்து சரியாக பின்பற்ற மாட்டாங்க. அசம்பாவிதம் நேர்ந்தால் உடனடியாக மருத்துவ உதவிகள் கிடைக்க வழி செய்து என மேற்கண்ட எதையுமே வந்து சம்பந்தப்பட்ட கட்டிட உரிமையாளர்கள் ஏற்பாடு செய்பவர்கள் கடைபிடிப்பதே இல்லை. அப்போ மெயினாக வந்து இந்த விஷவாயு தாக்கி இருப்பதற்கான காரணங்களில் மிக முக்கிய மூணு பார்க்கலாம். ஒன்று, விஷவாயு தாக்குதல் நேரலாம் என தொழிலாளர்களை எச்சரிப்பது கிடையாது. பாதுகாப்பு கருவிகள் முழுமையாக வழங்குவது கிடையாது. அசம்பாவிதம் நேர்ந்தால் உடனடியாக மருத்துவ உதவிகள் கிடைக்க வழிவகை செய்வதை வந்து போன்ற இந்த மேற்கண்ட மூன்று செயல்பாடுகளை முழுமையாக வந்து கடைபிடிப்பது கிடையாது. யார் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு கூப்பிட்டு வராங்களோ அல்லது அதுக்கு ஏற்பாடு செய்கிறாங்களோ அவங்க வந்து இதை சரியாக பின்பற்றதில்லை. இதனால் தான் அதிகபட்சமான உயிரிழப்புகள் வந்து ஏற்படுகிறது. அதே போல் தனியாருக்கு சொந்தமான வீடுகள் முதல் அரசு கட்டிடங்கள் வரை பல்வேறு இடங்களில் இவை போன்ற விதிமீறல்களால் விபரீதங்கள் நிகழ்கின்றன. அடுத்து, மனித கழிவுகளை மனிதர்களே அகற்றும் தடை சட்டம். மனித கழிவுகளை மனிதர்களே அகற்றும் தடை சட்டம் 2013 இயற்றினாங்க. இந்த சட்டம் 2013 டிசம்பர் 6 முதல் நாடு முழுவதும் தடை செய்யப்பட்டது. இந்த மனித கழிவுகளே மனிதர்களே அகற்றும் தடை சட்டம் வந்து அமல்படுத்தி இருந்தாலும் அதை முழுமையாக செயல்படுத்துவதில்லை, அதை சரியாக கடைபிடிக்காததுனால தான் சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா கழிவுநீரில் விஷவாயு தாக்கி இறந்திருப்பாங்க. ஸோ தொழிலாளர்கள் மத்தியில் இது குறித்த விழிப்புணர்வும் இல்லாமல் இருக்கிறது. சமீபத்தில் மதுரை மாநகராட்சியின் முக்கிய மாற்றம் என்னன்னு பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரத்துக்கு 81,500 ரூபாய்க்கு கழிவுகளை அகற்றும் இயந்திரம் வந்து வாடகைக்கு எடுக்கப்பட இருக்கிறது. மதுரை மாநகராட்சியில் மிக முக்கியமாக அங்கே இருக்கக்கூடிய 100 உள்ளாட்சி வார்டுகள்லையும் வந்து பார்த்திங்கன்னா
என்ன பண்ண போகிறாங்கன்னா, கழிவு நீர் தொட்டிகளை கால்வாய்களை வந்து தூர்வாரத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா மனிதர்களை அகற்று மனிதர்களை இறக்காமல் இயந்திரங்கள் மூலமாக வந்து செயல்படுத்த போகிறாங்க. அது 8 மணி நேரத்துக்கு 81,500 ஆகுமா. அதுக்கடுத்து இந்த கழிவு இந்த இயந்திரம் மூலமாக 500 மீட்டர் ஆழம் வரை சுத்தம் செய்யக்கூடிய இந்த இயந்திரத்தை கொண்டு தினமும் 15 முதல் 20 கழிவுநீர் தொட்டிகளை சுத்தம் செய்ய முடியும். மதுரை மாநகராட்சியினுடைய 100 வார்டுகளிலும் கழிவுநீர் தொட்டிகளை சுத்தம் செய்ய இயந்திரத்தை பயன்படுத்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இது ஒரு மிகச்சிறப்பான ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகவும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் வந்து மதுரை மாநகராட்சி வந்து செயல்பட இருக்கிறது. ஸோ இந்த கழிவுநீர் தொட்டியிலிருந்து விஷவாயு பாதிப்பிலிருந்து பாதுகாக்கிறதுக்கான தீர்வுகள் இதன் எதன் என்னென்ன தீர்வுகள் மூலமாக வந்து நாம் வந்து இந்த உயிரிழப்பை தடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, 1, இயந்திரத்தை வாடகைக்கு எடுக்காமல். இப்போது வந்து 8 மணி நேரத்துக்கு 81,500 ஆகுதுன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த இயந்திரத்தை வந்து வாடகைக்கு எடுக்காமல் சொந்தமாகவே அரசு கருவிகளை வாங்க நிதி ஒதுக்க வேண்டும். 2, கழிவுநீர் தொட்டி விபத்துக்கள் மரணங்கள் குறித்த பரவலான விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். 3, தொழிலாளர்களின் மரணத்துக்கு காரணமாக இருப்பவர்களுக்கு கடும் தண்டனை அளிக்க வழிவகை செய்யணும். இன்னும் இந்த மனிதர்களின் மலத்தை மனிதர்களை அகற்ற அந்த சட்டத்தை முழுமையாக வந்து அரசு அதிகாரிகள் கடைப்பிடித்தால் கண்டிப்பாக இது போன்ற விபத்துகள் ஏற்படுவதை தவிர்க்கலாம். தமிழகம் முழுவதும் தீர்வாக இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கன்க்ளூஷன் மாறி, தமிழகம் முழுவதும் கழிவுநீர் தொட்டி மூலம் இறப்பதை தடுப்பதற்கான முயற்சிகள் பரவலாக்கப்பட வேண்டும். தமிழகம் முழுவதும் கழிவுநீர் தொட்டி மூலம் இறப்பதை தடுப்பதற்கான முயற்சிகள் பரவலாக்கப்பட வேண்டும். அப்போதுதான் கழிவுநீர் தொட்டி விபத்துக்கள் மரணங்கள் என்னும் அவலத்தை அழித்தொழிக்க முடியும். கன்க்ளூஷனாக முடிக்கணும். அப்போது இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருப்போங்க. இன்ட்ரோடக்ஷனாக அங்கே அறிமுகம்னு போட தேவையில்லை. கழிவுநீர் தொட்டினால் விஷவாயு பாதிப்பு ஏற்பட்டு அதனால் இருக்கக்கூடிய இழப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதனுடைய டேட்டாவை தந்திருப்பங்க, அதற்கான காரணங்கள், அதற்கான தீர்வுகள். கடைசியாக முடிவுரை வந்து பார்த்திங்கன்னா, முடிவுரைன்னு எழுத தேவையில்லை, அங்கே வந்து லாஸ்ட்டாக வந்து எப்படி இதை வந்து சால்வ் பண்ணலாம் அப்படின்றத கடைசியாக கொடுத்துருப்பேங்க. ஒரு 15 மார்க்கில் கேட்டால் அல்லது 12 மார்க்கில் கேட்டால் இந்த ஃபார்மேட்டில் பயன்படுத்தி இந்த கழிவுநீர் தொடர்பாக அல்லது துப்புரவு பணியாளர்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருப்பதை பற்றி உங்களுடைய தாக்கங்களை உங்களுடைய கருத்துக்களை பகிர்க அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி கேள்விகள், துப்புரவு தொடர்பான கேள்விகள் எங்கே கேட்டாலும் இந்த டேட்டாவை நாம் பயன்படுத்திக்கலாம். ஏன்னா துப்புரவு பணியாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா கழிவுநீர் தொட்டியில் இறங்குவதால் வந்து அதிக அளவான உயிரிழப்புகள் ஏற்படுகின்றன. அந்த டேட்டாவை 1993 2022 பிப்ரவரி வரை வந்து 989 மரணங்கள் வந்து நிகழ்ந்திருக்கின்றன இந்தியாவில்னு சொல்லிட்டு அந்த டேட்டாவை வந்து பயன்படுத்தலாம். அப்போ துப்புரவு பணியாளர்களுடைய நிலையும் அதற்கான தீர்வுகளும் கேட்கக்கூடிய கேள்விகளும் இந்த டேட்டாவை பயன்படுத்தலாம். ஸோ க்வெஸ்சன்ஸ் எங்கே எப்படி கேட்டாலும் சரி அந்த கேள்விக்கு தகுந்த மாதிரி நம்ம பதிலை சரி பண்ணிட்டோங்கன்னா கண்டிப்பாக வந்து மார்க் கொடுப்பாங்க, அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் TNPSC Group 2 மெயின்ஸ் தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஏற்கனவே நம்ம சேனல் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா 97 வீடியோக்கள் வந்து அப்லோட் பண்ணியிருக்கு Group 2 மெயின்ஸ் டாப்பிக்லேருந்து, குறிப்பாக நடப்பு நிகழ்வு பகுதியிலேருந்து. அந்த வீடியோவெல்லாம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் தரப்பட்டுள்ளது, தேவையானவங்க பார்த்துக்கோங்க. மேலும் புதிதாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.